வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பல்சர் 150 ட்வின் டிஸ்க் மாடலோட ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு. அவருக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்ஜின் பார்த்தோன்னா 149.5 cc 2 valve டிடிஎஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஏர் கூல்டு வித் ஃபியூல் இன்ஜெக்ஷன். இதோட பவர்னு பார்த்தோன்னா 14 பிரேக் ஹார்ஸ் பவர், 8500 ஆர்பிஎம்லையும் டார்க்னு பார்த்தோன்னா 13.25 நியூட்டன் மீட்டர், 6500 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா முன்னாடி வந்து டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி வந்து நைட்ராக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்க் சைஸ்ன்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து 280mm டிஸ்க்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயர்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து 80x100, பின்னாடி பார்த்தீங்கன்னா 100x80 கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஃபியூல் டேங்க் கெப்பாசின்னு பார்த்திங்கன்னா 15 liters கொடுத்துருக்காங்க. ஒரு 150 ரேஞ்சுக்கு 15 liter போதுமே சொல்லலாம். அதுக்கப்புறம் இது மைலேஜ்னு பார்த்தோன்னா 50 to 55 வரைக்கும் தரணும்னு கம்பெனி தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. இதோட டாப் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 110-115 வரைக்கும் போகும்னு கம்பெனி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் ஓட்டியிருக்காங்க நிறைய பேர். உங்கள் வண்டி எவ்வளோ போகுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் சீட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. பில்லனுக்கும் நல்லா லாங்காக இருக்குது சீட்டு, ரைட்டருக்கும் நல்லா லாங்காக இருக்குது சீட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. அப்புறம் கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வைடாக கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் நல்லா பிடிச்சிக்கிறது பில்லனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் குஷனிங் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்ஜின் கார்டும் நல்ல ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ BS6 வந்து என்ன மாற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கீழே கேத்தலைட்டிக் கன்வெர்டர், O2 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது அந்த சைலன்சர் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க, வேறு எந்த சேஞ்சும் வந்து வண்டியில் பண்ணல. அதுக்கப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 785mm கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஷார்ட்டர் ரேட்டருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங்கர் ரேட்டருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. டேங்க் ரூமும் நல்லா கொடுத்துருக்காங்க. சைடில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓரளவு அதிகமாக இருக்கனால லேஸில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மேட்டு பள்ளத்தில் வந்து இன்ஜின் வந்து அடிபடாது. இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தான் வாங்கி விட்ருவோம், இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கடுத்து ஹேண்டில் பார் வந்து பார்ப்போம். இதில் வந்து ரொம்ப அப்ரைடாகவும் இல்லாமல் ரொம்ப லீனாகவும் இல்லாமல் ஓரளவு கரெக்டாக இருக்குது. இல்லை வேறு ஸ்பிளிட் ஹேண்ட் பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைடிங் பண்ண வந்து சிட்டிலேயும் ஹைவேலையும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் இதில் டிஜிட்டல் மீட்டர்னு பார்த்தோன்னா ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் அன்லாக்லேயும் மற்றெல்லாம் வந்து டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டைமு, ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எந்த சேஞ்சும் பண்ணல, ஃபஸ்ட் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பல்ப்புன்னு பார்த்தோன்னா முன்னாடி எப்பயும் போல் அதே ஆலஜனும், மேலே இருக்க அந்த ரெண்டும் ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மட்டும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஆலஜனில் தான் இருக்குது. ஒரு எல்இடி கொடுத்துருந்தா வண்டியோட ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் சொல்லலாம். பல்சர் டிசைன் வைஸில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. அவங்க அப்போ எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி அந்த ஷார்ப்பான லுக்கு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த பல்சருக்கு ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம், அதனால் வந்து இந்த டிசைனும் மாற்றலை. கிராஃபிக்ஸில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. ஆனால் ஆலஜனுக்கு பல்லு ஒரு எல்இடி விட்டுருந்தா வண்டிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஏபிஎஸ் ரிங் வந்து முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, பின்னாடி டிஸ்க்லேயும் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆப்ஷனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வச்சுட்டு வருது, அதுலேயே வந்து வீல் லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏபிஎஸ் சென்சார் வரும். அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 144 kg வருது. அதனால் வந்து உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்க அப்போ வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும். ஏன்னா வெயிட் வந்து உங்களுக்கு கம்மி, அதனால் மைலேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா 7 colors வருது. ரெட்டு, ப்ளூ, நியான் ரெட்டு, நியான் சில்வரு, நியான் க்ரீனு, பிளாக் வித் க்ரே, பிளாக் வித் ரெட்டுன்னு ஒரு 7 colors கிட்டே வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாதிரி நீங்கள் என்ன கலர் பைக் வச்சுருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 119,000 to 124,000 வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சென்னை வருது. நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு 120,000 ஒரு வண்டி வேணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல மைலேஜ் தரணும், ஓரளவு ஸ்போர்ட்டி லுக் இருக்கணும்னா இந்த பைக்கை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இதோட சுவிட்செலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இல்லை, ஓரளவு ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது, உங்களுக்கு பின்னாடி வர்ற உங்களோட விசிபிலிட்டிலாம் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினோடனே எல்லாம் ஸ்டைலன்ட்டு ரெண்டு மிரரையும் கழட்டிடுறோம். இப்போ நீங்கள் ஹைவேலாம் போகும்போது கண்டிப்பாக மிரர் வேணும், ஏன்னா ஒரு செகண்டில் இப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் மிரர் இல்லாமல் லைட்டாக இப்படி வந்தாலும் உங்கள் இதுக்கு தான் டேமேஜ் ஆகும். அதனால் வந்து மிரர் அதை முடிஞ்சளவுக்கு கழட்டாமல் வண்டி ஓட்ட பாருங்கள். அதுமாதிரி எப்போ வண்டி எடுத்தாலும் ஹெல்மெட்டை போட்டு வண்டி வேணுங்க, ஏன்னா உங்கள் சேஃப்டி ஃபஸ்ட்டு பாருங்கள். பல்சர் பார்த்திங்கன்னா டிசைன் வைஸில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, அவங்க பழைய மாடல் எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. கிராஃபிக்ஸில் மட்டும் அங்கங்கே சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க, வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்ற எல்லாமே அப்படியே அவங்க ஃபஸ்ட் எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பைக்கை பற்றி சந்தேகனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.